வணக்கம் நண்பர்களே. இன்றுமா நம்ம இன்றைக்கு இன்றுமாவில் பார்க்க போகிறது வந்து வாட்ஸ்அப் வைத்தியம், இல்லைனா வாட்ஸ்அப் விஞ்ஞானம்னு கூட வச்சுங்க. இந்த வாட்ஸ்அப்பை வந்து நம்ம ஊரில் ஒருத்தனும் கண்டுபிடிக்கலை. கண்டுபிடிச்சது என்னவோ அமெரிக்காலேயோ வேற எங்கேயோ, அமெரிக்காவில்லன்னு நினைக்கிறேன். ஆனால் அவன் ஃபேஸ்புக்கு வந்து அதை விலைக்கு வாங்கிட்டாங்க. உலகம் பூரா எல்லோரும் பயன்படுத்துகிறோம். எப்படி பயன்படுத்துகிறோம், என்னெல்லாம் செய்யக்கூடாதோ அதுக்கு பயன்படுத்துகிறோம். முக்காவாசி வைத்தியம் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் தான் வருது. அதை செஞ்சனா சுகர் வராது, சுகர் வராமல் இருக்கணும்னா இதை சாப்பிடு, இதை சாப்பிடு, அதை சாப்பிடு, பிபியை சரி பண்ணணும்னா இந்த வெங்காயத்தை சாப்பிடு. அய்யோ, படித்து 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 தலை சுத்த ஆரம்பிச்சிது. ஏன்னா பொருளியை கலப்புறதே ஒரு வேலையாக இருக்கிறாங்க. வைத்தியம் நீங்கள் யார்கிட்ட போய் கேட்கணும், மருத்துவர்கிட்ட கேட்கணும். மருத்துவர்கிட்ட கூட இல்லைங்க, நான் சொல்கிறேன், டாக்டர்கிட்ட கேட்கணுங்க. நான் வைத்தியர்னு சொல்லிட்டேன்னா உடனே இவங்க வந்து நாட்டு வைத்தியர்னு நினச்சிப்பாங்க. இந்த சித்த வைத்தியம், ஆயுர்வேதம், இந்த கன்றாவி கர்மத்தெல்லாம் தூக்கி போடுங்க, அதெல்லாம் பழசு. பழைய சாப்பாடை மட்டும் சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்குன்றீங்கல்ல. இப்போ நான் சாப்பாடு வந்து மொத்தமாக சமைச்சி உள்ளே ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுங்கன்னு சொன்னாலே அது வந்து பழைய சாப்பாடுன்றீங்க. ஆனால் பழைய வைத்தியத்தை மட்டும் பண்ணுவீங்களா, அதெல்லாம் அவுடேட்டடுங்க. அது வந்து ஒரு 2000 வருஷம் பழசு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் 2000 வருஷமாக அவுடேட் ஆன ஒரு விஷயம், அப்டேட்டே பண்ணலை. ஃபோன் மட்டும் புதுசாக வந்தோடனே லேட்டஸ்ட் மாடல் வேணும்னு அப்டேட் பண்ணிக்கிறீங்க, லேட்டஸ்ட்டு சாஃப்ட்வேர் வேணும்னு அப்டேட் பண்ணிக்கிறீங்க. வைத்தியத்துக்கு மட்டும் ஏன் அப்டேஷன் வேணாம், நான் பழசே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றீங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். சாப்பாடு பழசுனா வேணான்னு, சாஃப்ட்வேர் பழசு வேண்டாம், எக்யூப்மெண்ட்ஸு பழசு வேண்டாம், அதெல்லாம் புதுசு வேணும். ஆனால் வைத்தியம் மட்டும் அவுடேட் ஆன பழசு தான் வேணும்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஒரு வேலையாக பொருளையை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொருளையை நம்பி அவன் அங்கே திருச்சி பக்கத்துலேயே மதுரைக்கிட்டேயே யாரோ ஒருத்தன் வீட்டில் வச்சே பிரசவம் பார்க்குறேன்னு சொல்லி அந்த அவன் பொண்டாட்டியும் கொண்டுட்டான். எதை கேட்டால், கழுத்து வலிக்குதா, நீங்கள் இந்த கீரையை வாங்கி சாப்பிடுங்க. கால் வலிக்குதா, அந்த கீரையை பச்சையாக சாப்பிடுங்க, இல்லை அரைச்சி ஜூஸ் குடிங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த வாட்ஸ்அப் இந்த வைத்தியம்லாம் பண்ண அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா, இதில் பெஸ்ட்டு வைத்தியம் ஒன்று இருக்குது. உண்மையிலேங்க, பெஸ்ட்டு வைத்தியம் ஒன்று இருக்குது. இந்த செய்திகளெல்லாம் ஃபார்வேர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் அரளி விதையை வாங்கி பச்சையாக நல்லா அரைச்சி மொத்தமாக குடிச்சிட்டு செத்து போங்க. அட்லீஸ்ட் மிச்சம் இருக்கிறவனாவது நிம்மதியாக இருப்போம். வாட்ஸ்அப்பை வந்து தயவு செய்து இந்த மாதிரி மெசேஜ் உங்களுக்கு வந்துச்சா டெலீட் பண்ணிவிடுங்க. அதை வேறு யார்ட்டையும் காட்டணும்னு இல்லை, நீங்கள் கூட படிக்கணும்னு அவசியம் இல்லை. அதை அந்த இடத்துலேயே ஃபார்வேர்டு கூட இருக்கக்கூடாது, அப்படியே டெலீட் பண்ணிவிடுங்க. டெலீட் பண்ணி தூக்கி போட்டு போங்க. விஞ்ஞானம்தான் இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடிய சராசரி மனித வாழ்நாளையே கூட்டி கொடுத்துருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சராசரியாக எல்லோரும் ஒரு 60 வயசு வரை எல்லாருமே, 60லேருந்து 70 வரை எல்லாருமே இருக்கிறாங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி 30 வயசுக்கு மேலே யாருமே இருந்ததில்லை. உடனே இல்லை இல்லை, எங்கள் தாத்தாலாம் 90 வயசு வரை இருந்தார். டே, நான் திருப்பி திருப்பி அதாண்டாப்பா சொல்கிறேன், உங்கள் தாத்தா 90 வயசு வரை இருந்தார். ஆனால் உங்கள் தாத்தா கூட ஒரு அண்ணன் தம்பி ஒரு 4 பேர் பிறந்திருந்தாங்க, 4 பேருமே 20 வயசு 25 வயசில் செத்து போயிட்டாங்க. உங்கள் தாத்தா தப்பிச்சவர், அந்த தப்பிச்சதுனால அவர் மட்டும் 90 வயசு வரை இருந்தார். உங்கள் தாத்தா கூட இருந்த 5 பேர் இருக்காங்கல்ல, மொத்தம் உங்கள் தாத்தா கூட 5 பேர், உங்கள் தாத்தாவோட சேர்த்து 5 பேர்னா, 5 பேரும் சேர்த்து 70 வயசு வாழ்ந்திருந்தால் தான் அவங்களுக்கு சராசரி வாழ்க்கை வயசு வந்து 70 இருக்குதுன்னு அர்த்தம். உங்கள் தாத்தா ஒருத்தர் தான் 90 வயசுக்கு இருந்தார், மிச்சம் எல்லோரும் 10 வயசு, 15 வயசு, 12 வயசு, 20 வயசுன்னு எல்லோரும் போய் சேர்ந்துட்டாங்க. அப்போ இது எல்லாத்தையும் கூட்டி ஆவரேஜ் எடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் தாத்தாவோட ஆவரேஜ் வயசு வந்து 30 வயசு தான் வரும். உங்கள் தாத்தா 90 வயசு, இன்னொரு தாத்தா 10 வயசு 100, இன்னொரு மிச்சம் எல்லாருக்கும் சேர்த்து 10 வயசு போட்டிங்கன்னா 140 வயசு, 140 டிவைடட் பை 5 போட்டிங்கன்னா ஏன்னா ஒரு 30 வயசு கூட வராது. அதுதான் சராசரி ஆயுள். அப்போ இந்த சராசரி ஆயுள் எதனால் டெவலப் ஆகிருக்கு, விஞ்ஞானத்தாலையும் நமக்கு கிடைக்கக்கூடிய நவீன மருத்துவ வசதிகளாலும் கிடைச்சிருக்கு. அரியலூரில் கடந்த 3 வருஷமாக 4 வருஷமாக ஒரு பிரசவ சாவு கூட கிடையாது. ஏன்னா அத்தனை பேருக்கும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட அவங்க ஒரு 10,000 சிசேரியன் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அதனால தான் பிரசவத்தின் போது மரணம்ன்றதே கிடையாது. இப்போ எங்கள் அப்பாவெல்லாம் வந்து 1.5 வயசு இருக்கும்போதே அவங்க அம்மா இறந்துட்டாங்க, அந்த பிரசவத்தில் ஏற்பட்ட ஏதோ ஒரு கோளாறால தான். இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இருக்குதுன்றதை பார்த்து இந்த டெக்னாலஜியை பயன்படுத்துங்க. வாட்ஸ்அப் வைத்தியம் செய்ய சொல்கிறவங்களுக்கு நீங்கள் பதிலுக்கு அனுப்புங்க, அரளி விதையை பச்சையாக வாங்கி அரைத்து குடிக்கவும், எல்லா நோயிலிருந்தும் அது விடுதலை கொடுக்கும். உயிரோடு இருந்தால் தானே நோய் வரும். அரளி விதையை சாப்பிட்டீங்கன்னா எந்த நோயும் உங்களுக்கு வராது.
அப்படின்னு பதில் மெசேஜ் அனுப்பி விடுங்க. சரிங்களா? வாட்ஸ்அப் வைத்தியம் இன்று மட்டும் இல்லை, என்றுமே வேண்டாம். வைத்தியம்னா டாக்டர்கிட்ட போவோம். நாளை சந்திப்போமா? நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.